த ராய்ஸ் ஏழு மீன் மாநாடு நல்லபடியாக நடந்து சிறப்பாக போயிட்டுருக்கு. வர்த்தகர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நம்மோடு டாக்டர் சுப்பிரமணியம் இருக்கார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ளோவ்ஸ்னு சொல்லக்கூடிய கையுறைகளுடைய சங்கத்துடைய தலைவராக இருக்கிறாரு. அவரிடம் பேசுவோம். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன். ஏழு மீன் மாநாடு நிறைய நாடுகள்லேருந்து வந்திருக்காங்க, நீங்களும் கலந்துட்டுருக்கீங்க. என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த மாநாட்டில்? இந்த மாநாடு வந்து போன வருஷம் லண்டனில் வச்சுருந்தாங்க. அப்போ என்னென்னா வந்து லண்டன் கலந்துக்கிட்டேன், மொதல் வருஷம் கலந்துருந்தேன். அங்கே ஒரு 20 தமிழர்களுக்கு வந்து மதிப்பு கொடுத்துட்டு அவார்டு கொடுத்துருந்தாங்க. அது நானும் ஒரு தமிழர் இருந்தாங்க இந்த சூழ்நிலை. இந்த என்ன ஆச்சுன்னா வந்து அதோட பார்த்தேன், இது நல்ல ஒரு நெட்புக்கிங் வந்து நல்ல ஒரு பிரமாதமான மாநாடாக இருக்குன்னு. அது மூலியமாக லண்டன் மூலியமாக நல்ல ஒரு கான்டெக்ட்லாம் முடிச்சு நம்மளுக்கு. அதே சமயத்தில் மற்ற தமிழர்களுக்கு நம்ம உதவி செய்ய ஒரு வாய்ப்பு முடிச்சோம். எக்ஸ்சேஞ்ச் மாதிரி எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ஏன்னா ஒன்று வந்து அவங்க கிட்டே இருக்கிற ஒரு தயாரிப்பு இல்லை ஒரு சேவை நமக்கு தேவைப்படும். நம்மக்கிட்ட இருக்கிற தயாரிப்பு நம்மளோட தயாரிப்பு என்னென்னா வந்து கைவரை அப்புறம் அது தவிர வானக டயர்கள் இது ரெண்டு தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், மேனுஃபேக்சர் பண்ணும் மலேசியாவில். ஸோ இது ரெண்டு தயாரிப்புக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு லண்டன் நெட்வொர்க்கிங்கில். அதே வகையில் இந்த சூழ்நிலையில் இதுக்கும் நான் வந்து சேர்ந்து நேற்று ராத்திரி தான் 1:30 மணிக்கு வந்து சேர்ந்தேன் வீட்டில், வெளியூர் போயிட்டு. அதோட இன்னைக்கு காலையில் இங்கே வந்து சேர்ந்துட்டேன். நல்ல நண்பர்கள் பார்த்து நல்ல நெட்வொர்க்கிங் பண்ணி இது அடுத்த 3 நாளும் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் நம்புறேன். எவ்வளோ பேரை பார்த்துட்டீங்க? எவ்வளோ பேர் பேசுறீங்க? இது நான் வந்ததுலேருந்து இது வரைக்கும் ஒரு 50 பேர் பேசிட்டேன். அதே சமயத்தில் இந்த மாநாட்டில் நம்ம ஒரு எக்ஸிபிஷன் பூத் வச்சுருக்கோம், பவுண்டரிக்ஸ் என்று நம்பர் ஆர்னு எக்ஸிபிஷன் பூத். அங்கே வந்து என்னோடய என் கூட வேலை செய்கிறவங்க அங்கே இருக்காங்க இப்போ சென்னையில். ஸோ அடுத்த 3 நாள் அதுவும் நல்ல கான்டாக்டில் கொண்டாடுறாங்க. ரொம்ப ஆர்வம் இருக்குது கைவுறையில். இப்போ அந்தந்த நாட்டில் மெடிக்கல் கைவுறை எப்படி விற்பனை பண்ணணும், எப்படி விநியோகம் பண்ணணும்னு எல்லாம் கேட்டுருக்கேன். பார்த்துட்டேன். ஒரு 3 பேர் இருக்காங்க அந்த பூத்தில். ஆமாம், நம்ம அதை போகும்போது பார்த்துட்டு வந்து எல்லாம் லேடிஸ் தான் பார்த்துருக்கோம், பார்த்துட்டு பெண்கள் இருந்தாங்க. ஆமாம். ஸோ அது ஓடிட்டுருக்குது இப்போ சொன்னாங்க. ஸோ இந்த மாநாடு நம்பர் என்னன்னா வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கும் எல்லாத்துக்கும். சிறிய தொழில் நம்பர் இது, பெரிய தொழில் நம்பர் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கும். இந்த வாய்ப்பை அவங்க வந்து கைப்பிடிச்சு இனிமேல் முன்னேற ஒரு நல்ல வாய்ப்பு கண்டிப்பாக. ஏழு மீனின் 11வது உலக தொழில் முனைவர்கள் திறனாளர்கள் மாநாடு 3 நாள் மைடெக் மாநாட்டு மண்டபத்தில் நடக்குது, கோலாகலமாக நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இன்னும் பல தகவல்களை நம்பிக்கை உங்களுக்கு கொண்டு வரும். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள். நன்றி டாக்டர். தேங்க்யூ. நன்றி.